ஓகே, நீங்கள் இப்போ 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க இல்லையா? இந்த 4 இன்டர்வியூ அட்டன் பண்ணதில் நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லு. ஆக்சுவலாக நான் ஒரு 4 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். அதில் எப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் எனக்கு அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. அது மெயினாக எல்லா இன்டர்வியூமே கம்யூனிகேஷன் தான் பார்ப்பாங்க. கம்யூனிகேஷன் எனக்கு கொஞ்சம் லேக்காக தான் இருந்தது. அப்புறம் இங்கே கம்யூனிகேஷன் கிளாஸ் அந்த ட்ரைனிங்லாம் வந்துருந்தேன். அப்புறம் ஒரு 3 இன்டர்வியூஸ் அப்படி போக போக அதில் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. ஃபைனல் இன்டர்வியூவில் கம்யூனிகேஷன் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அப்புறம் இப்போ நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணியிருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே நிறைய பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி பண்ணால் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வரும், அவங்க ஈஸியாக இன்டர்வியூ கிராக் பண்ண முடியும், அதை பற்றி சொல்லுங்க. ஆக்சுவலாக எல்லாருமே இங்கே என்ன மைண்ட் செட்டில் வருவாங்கன்னா, நம்ம கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம், 1 ஹவர் கிளாஸ் போனால் ஃபைனலாக அவங்க பிளேஸ் பண்ணி விட்ருவாங்க, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வரும். ஆனால் நம்ம அந்த 1 ஹவர் தாண்டி நம்ம ஃபுல் எஃபர்ட் போடணும். அந்த டே ஃபுல்லாகவே நமக்காக தான் இருக்குது. ஃபுல்லாக நம்ம இங்கே உட்காந்துமே நம்ம அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா ஸ்பேஸுமே கொடுக்குறாங்க. இங்கேருந்து இப்போ டெய்லி எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டே பை டே டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணி அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாலே நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். ஃபைனலாக நீங்கள் ஒரு 1 or 2 ப்ராஜெக்ட் நல்லா கான்ஃபிடெண்டாக பண்ணி பேச தெரிஞ்சாலே நம்ம அதை சொல்லிட்டோனாலே ஓகே ஆயிடும். நமக்கு ஈஸியாக ஃப்ரெஷராக இன்டர்வியூஸ் எல்லாமே கிராக் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ கங்க்ராட்ஸ், ஆல் தி பெஸ்ட். சரி, வாங்க பார்ப்போம்.